Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி நாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா புடலங்காய் ஃப்ரை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோ வந்து இது ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ரைங்க. நம்ம எண்ணெயிலே பண்ண போறோம். ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். புடலங்காய் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரை பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம புடலங்காயில கூட்டு தான் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த ஈஸியான ஃப்ரை ரெசிபி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டு பல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இது பெரிய சைஸ்னால ரெண்டு பல் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து சைடில் வச்சுருங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்து பின்னாடி இதில் கட் பண்ணி வச்ச புடலங்காயை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு புடலங்காய் தாங்க எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் இருக்க ஒரு காய் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா இதெல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காயை நல்லா வறுத்துக்கிட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. ஸோ பாருங்கள், லைட்டாக மூடி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மூடி வச்சு மூடி வச்சு இந்த மாதிரி எண்ணெயிலே வறுத்தெடுங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீர் காய்கிறதுனால இந்த உப்பு வந்து லைட்டாக உள்ளே இழுத்துக்கும். அப்போ வந்து நமக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புடலங்காய் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்த பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலா பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்த பின்னாடி இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. ஒரு சூப்பரான சைட் டிஷ்னே சொல்லலாம். மூடி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்து நமக்கு ரெடியாகி வந்துடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டீப் ஃப்ரை ஆகி வந்திருக்குது அப்படின்ட்டு. இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியும் நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. கடைசி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஃப்ரை ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.